ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எப்படி சொல்வோம்னா அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எதில் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 3ல ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும். ஸோ இந்த பார்ட்டில் அதே மாதிரி எந்த ஷெடியூலு எந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். நிறையா கொஷின்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கல் பற்றி, எந்த ஆர்டிக்கலை சேர்ந்தது இது, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிக்கலை சேர்ந்தது, எந்த பார்ட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் பார்ட்டு ஷெடியூல் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு, இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதெல்லாம் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து மேக் ஆர்ஜிட் ஆகி வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற இந்த ரைட்ஸை வந்து எங்கேருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ, அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற இந்த ரைட்ஸை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பாரோ பண்ணி போட்டிருக்காங்க. இதில் மொத்தம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணும்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரிஜினலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து 7 வந்து இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்புறம் இப்போ பார்த்தோன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ எதை எடுத்துட்டாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ இந்த மூணாவது இந்த பார்ட் 3, ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3யை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறாங்க இந்த பார்ட் 3 அப்படின்ற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. ஸோ அந்த பார்ட் 3யை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்றது தான் வந்து என்னென்னா இந்த மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் வந்து இந்த பார்ட் 3யை தான் வந்து அப்படி டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எப்போ வந்து சஸ்பென்ஷன் வந்து பண்ணலாம், என்ன மாதிரியான கிரவுண்ட்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பென்ஷன் வந்து பண்ணுவாங்க, சஸ்பென்ஷன்னால் நிறுத்தி வைக்கிறது. ஸோ அப்போ எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நிறுத்தி வைப்பாங்க அப்படின்றதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சப்போஸ் இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன், இந்தியாவில் வந்து இப்போ ஏதாவது எமர்ஜென்சி வந்து இருந்துச்சு அண்டர் ஆர்டிக்கல் 352 படி வந்து பிரசிடென்ட் வந்து ஏதாவது இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட் வந்து இருந்துச்சு அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா ஆர்டிக்கல் 352 படி வந்து ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பவர், நிறுத்தி வைக்கிறதுக்கான பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு வந்து மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும், ஸோ மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான பவர் வந்து சில ஸ்பெசிஃபிக்கான ஆர்டர் வந்து கொடுத்து அவர் நிறுத்தி வைக்கிறதுக்கான பவர் வந்து யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த என்ன தான் வந்து இவர் வந்து பிரசிடெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆர்டர் அந்த நிறுத்தி வைக்கிறது ஸ்டாப் பண்ணுறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்கான ஆர்டர் வந்து போட்டாலும் அந்த ஆர்டர் வந்து யார் வந்து அப்ரூவ் பண்ணணும்னா பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட்டே வந்து போட்டாலும் என்ன தான் எமர்ஜென்சி கண்டிஷனை பொறுத்து பிரசிடென்ட்டே வந்து இந்த ஆர்டிக்கல் 352 படி வந்து இந்த ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து இருந்தாலுமே அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டர் வந்து கொடுத்தாலும் யார் வந்து அந்த ஆர்டருக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும்னா பார்லிமெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்க வந்து சஸ்பென்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் தான் சஸ்பென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நம்ம எப்படி சொல்வோம்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பார்ட் 4ல ஆர்டிக்கல் 36லேருந்து 51ல. ஸோ அங்கே தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்மளோட இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி வந்து பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷனும் வந்து கிடையாது. ஸோ ஆனால் இதோட இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பார்த்தோன்னா அதோட கண்டென்ட்டை வச்சும் அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத வச்சும் மூணு டைப்ஸாக வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து மூணு கேட்டகரியில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து சோஷியலிஸ்டிக் அதாவது சமதர்மம், இன்னொன்று வந்து காந்தியன் அண்டு லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை மூணு கேட்டகரிஸாக வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. லிபரல் இன்டலெக்சுவல்னால் லிபரலாக வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு
கேட்டகரிஸில் இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு எந்த கிளாஸிஃபிகேஷனும் வந்து கிடையாது. பட் ஆனால் அதோட கண்டென்ட் அண்ட் டேரக்ஷனை பொறுத்து இது த்ரீ டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ், இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை எந்த கோர்ட்லேயும் வந்து நம்ம வந்து செயல்படுத்த முடியாது, இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை. ஸோ இது முழுக்க வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா, கண்ட்ரியோட கவர்னன்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரியோட நிர்வாகத்துக்கு ரொம்ப தேவையான ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடியது தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது வந்து கோர்ட்லலாம் நம்ம வந்து இந்த பாலிசியை நம்ம வந்து பிரின்சிபல்ஸ்லாம் வந்து கொண்டு போக முடியாது. ஸோ இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட முக்கியமான எய்ம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, மக்களோட சோஷியல் வெல்ஃபேர், ஸோ மக்களோட சமுதாய நலனை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் வந்து என்னென்னா இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட முக்கியமான எய்ம். ஸோ டாக்டர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறாரு. அதாவது புதுமையான சிறப்பம்சம், நாவல் ஃபீச்சர்ஸ்னால் புதுமையான சிறப்பம்சம், நம்ம இந்தியல அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி, நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி இது யார் வந்து இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த பாலிசிஸை. ஸோ இதுதான் வந்து டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா வந்து என்ன, அது எந்த ஷெடியூலில் சேர்ந்து எந்த பார்ட்டை சேர்ந்தது, எந்த ஆர்டிக்கலை சேர்ந்தது, அதுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது என்ன, அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, யூஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யாவிலேருந்து தான், அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 1976 காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கும் போது என்னென்னா, காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணுறாங்க, சர்தர் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பார்ட்டி வந்து 1976 ஒரு கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி பேர் தான் என்னென்னு பார்த்தோன்னா, சர்தர் ஸ்வரன் சிங் கமிட்டி. அந்த கமிட்டி தான் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்தது யாருன்னா, இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி தான், சர்தர் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கேட்பாங்க, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கமிட்டினால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அது இல்லைனா எந்த வருஷத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு, இல்லாட்டி எந்த பார்ட்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ மூணு க்வெஸ்சன் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்திருக்கு. அப்போ 1976 காங்கிரஸ் பார்ட்டி வந்து இந்த சர்தர் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை வந்து நியமித்து, அவங்க வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த காங்கிரஸ் பார்ட்டிக்கிட்ட. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்க்குறாங்க. அப்போ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி என்ன வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டிசன், நம்மளோட இந்தியன் சிட்டிசனுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் என்னென்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸுக்குன்னு உரிய சில முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதில் சொல்லியிருப்பாங்கன்னா, அதுதான் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டை, ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமெண்ட்மெண்ட்னால் புதுசாக ஒரு பார்ட்டை வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பார்ட் 4A அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூஷனை நம்ம இந்தியன் அப்படின்ற ஒரு பார்ட்டை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்க்குறாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஸோ இதுவும் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த பார்ட் 4A அப்படின்ற இந்த பார்ட் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அது வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி தான், அவங்க தான் வந்து என்னென்னா அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த பார்ட் 4A அப்படின்ற இந்த பார்ட்டை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா, ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் தான் என்ன பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் 51A. அப்போ பார்ட் 4A அது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் படி வந்திருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட் அந்த பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. அந்த ஆர்டிக்கல் பேர் தான் அந்த ஆர்டிக்கல் தான் என்னதுன்னா, 51A அப்படின்ற ஆர்டிக்கல் வந்துருக்குது. அந்த ஆர்டிக்கலில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கல் 51A. ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் வந்து என்ன, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் வந்து என்ன, ஸோ 11 அதாவது இந்த சிட்டிசன்ஸ்க்காக வந்து 11 டியூட்டிஸ் வந்து இருக்குது
இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன, அந்த 11 டியூட்டிஸும் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டியூட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ எந்த சிட்டிசன்னாலும் நம்மளோட கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் அதோட கொள்கைகள், ஐடியல்ஸு, ஸோ கான்ஸ்டியூஷனோட கொள்கைகள், அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் அதோட ஐடியல்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, இவங்க எல்லாருமே வந்து எதை வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் ஃப்ளாகையும் நேஷ்னல் ஆந்தமையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதான் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. சிட்டிசனோட, ஒவ்வொரு சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நேஷ்னல் ஆந்தமும் நேஷ்னல் ஃப்ளாகையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அதோட ஐடியல்ஸில், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸு, எல்லாருமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணுன்றதான் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திர போராட்டத்தை அப்போ நேஷ்னல் ஸ்ட்ரகிள் அப்போ, ஸோ சுதந்திர போராட்டத்துக்காக, ஃப்ரீடம்காக நம்ம வந்து எல்லோரும் நிறையா வந்து ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஐடியல்ஸ், நோபிளான ஐடியல்ஸ், அதாவது கொள்கைகள், சிறப்பான கொள்கைகள்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ரீடம் வாங்கிறதுக்கு முக்கியமாக இருந்த அந்த கொள்கைகள், ஐடியல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், மதிக்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லி இது வந்து ரெண்டாவது டியூட்டியாக வந்து சொல்கிறாங்க. மூணாவது டியூட்டி வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட சொவரனிட்டி, அதாவது இறையாண்மை, யூனிட்டி, ஒற்றுமை, அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பேணி காக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னென்னா ரெண்டாவது ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்து நாலாவது ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஏதாவது எமர்ஜென்சி, இந்தியாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வந்து வரும்போது, அப்போ அதுக்காக வந்து நேஷ்னல் சர்வீஸ் வந்து பண்ணணும், இந்தியாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், டிஃபன் பர்பஸ்க்காக வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து நேஷ்னல் சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடியாக வந்து இருக்கணும், ஒவ்வொரு குடிமகனும் வந்து ரெடியாக வந்து இருக்கணும் அப்படின்றது நாலாவது பாயிண்ட்டு. அஞ்சாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நிறையா ரிலீஜியன்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி நிறையா மொழி பேசுகிற மக்கள்லாம் வந்துருப்பாங்க. ஸோ லிங்க்விஸ்டிக், அதாவது நிறையா டைவர்சிட்டிஸு, நிறையா லாங்குவேஜ் பேசுகிறவங்க, நிறையா ரிலீஜியனு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலந்தது தான் நம்ம இந்திய நாடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அது எல்லாத்தையும் அந்த ரிலீஜியனை மறந்து, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜை மறந்து, டைவர்சிட்டிஸ்லாம் மறந்து, நம்ம வந்து என்னென்னா எல்லோரும் வந்து ஒரு பிரதர்ஹுட்டோட, சகோதரத்துவத்தோடு வந்து இருக்கணும். ஸோ அந்த சகோதரத்துவத்தோடு இருந்து, அது முக்கியமாக பெண்களோட டிக்னிட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட். அது வந்து ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா, ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்து எல்லா மதம், சமயம், அதுக்கப்புறம் லாங்குவேஜ், எல்லா மக்களும் வந்து எல்லாம் சார்ந்தவங்க தான். ஸோ அந்த நம்மளோட இந்த காம்போசிட்டான கல்ச்சர், எல்லாம் கலந்துருக்கக்கூடிய அந்த கல்ச்சரை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து பாரம்பரியத்தை நல்லா பேணி காக்கணும் அப்படின்றது வந்து வேல்யூபிளான அந்த ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும், பாரம்பரியத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சிக்ஸ்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. செவன்த்து டியூட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை வந்து, அதாவது ஃபாரஸ்ட்டு, லேக்கு, ரிவரு, வைல்ட் லைஃபு, அதில் எல்லாத்துலேயும் வாழக்கூடிய லிவிங் க்ரியேச்சர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது செவன்த் ஃபண்டமெண்டல் டியூட்டி. எயித்து டியூட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ சயின்டிஃபிக் டெம்பரு, அதுக்கப்புறம் ஹியூமனிசம், ரிஃபார்ம்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அறிவியல் கோட்பாடுகள், அதுக்கப்புறம் வந்து மனித நேயம், சீர்திருத்தங்கள், இது எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணணும், அதை வந்து வளர்க்கணும் அப்படின்றது வந்து எயித்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. நைன்த்து டியூட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த வயலன்ஸ்லாம் வந்து தவிர்த்துட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணுன்றது நைன்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. டென்த்து டியூட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இண்டிவிஜுவலாகவோ இல்லைனா வந்து குரூப்பாகவோ சேர்ந்து நம்மளோட நேஷன் வந்து, நம்மளோட இந்தியன் கண்ட்ரியை வந்து மேம்படுத்துறதுக்கு, ரைஸ் பண்ணுறதுக்கு, அதோட லெவலில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து செய்யணும் அப்படின்றது வந்து டென்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. லெவன்த்து டியூட்டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஏஜ் சிக்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்படின்றது அடுத்த ஃபண்டமெண்டல், லெவன்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. எல்லோரும் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அந்த எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணுன்றது வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணுன்றது வந்து அதோட இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியோட லெவன்த்து டியூட்டி. ஸோ இந்த 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022,
ஸோ இந்த ஆக்ட் படி தான் வந்து என்னென்னா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி அதை வந்து எந்த ஆக்ட் படி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எது கீழேன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 51A(k) அப்படின்ற இந்த ஆர்டிக்கல் கீழே தான் வந்து இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே எல்லா சிட்டிசன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு 6-14 வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. அது எது கீழே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 51A(k) கீழே வந்து வந்திருக்கும். ஸோ அது எந்த ஆக்ட் படி வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த 2002 வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்டிக்கல் 45 வந்து எடுத்துட்டு இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்ற இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஆர்டிக்கல் 21A வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் இந்த ஆக்ட் படி ஃபண்டமெண்டல் டியூட்டி 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆக்ட் படி வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 45 அந்த ஆர்டிக்கல் 45 வந்து மாற்றிட்டு ஆர்டிக்கல் 21A வந்து என்னென்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு நம்ம ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய டியூட்டிஸ் தான் வந்து இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் வந்து என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா வந்து என்ன, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இப்போ வந்து அதோட டிஃப்ரென்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து அயர்லாந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்னாலே கூட வந்து இந்த ரைட்ஸை நம்ம அவங்க வந்து எடுத்துக்க முடியாது, ஸ்டாப் கேன்சல் பண்ண முடியாது. பட் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பாலிசிஸ் தான் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கோர்ட் மூலமாக நீதிமன்றத்தால் நம்ம வந்து இந்த ரைட்ஸ்லாம் வந்து வாங்கிக்க முடியும். பட் ஆனால் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்த்தோன்னா எந்த கோர்ட் மூலமாகவும் நம்ம வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து லீகலாக வந்து எடுத்துக்க முடியாது. ஃபோர்த் பாயிண்ட்னு பார்த்தோன்னா ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா லீகல் சாங்ஷன் அதாவது சட்ட ஒப்புதல் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து இருக்குது. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கு சட்ட சார்ந்த எதுவுமே வந்து கிடையாது, மாரல் அண்டு பொலிட்டிக்கல் சாங்ஷன் வந்து இருக்குது. ஸோ மாரல் சாங்ஷனும் பொலிட்டிக்கல் சாங்ஷன் தான் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு வந்து தேவை. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து என்ன வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, கண்ட்ரியோட அரசியல் டெமோக்ரஸி அதாவது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து டெமோக்ரஸினா ஜனநாயகம். ஸோ அரசியல் சார்ந்த அந்த இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிரின்சிபல் வந்து நம்மளோட எதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு பார்த்தோன்னா சோஷியல் சமுதாயம், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் பொருளாதாரம், நெக்ஸ்ட் வந்து ஜனநாயகம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு பிரின்சிபல் தான் அதுன்னு பார்த்தோன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை. அப்போ இப்போ நம்ம எதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்தியன் பாலிட்டியில் மூணு டாபிக் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ 15 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் ஸோ அந்த இந்தியன் ரிப்பப்ளிக் டே பேரடே அதாவது 2024 இந்தியன் ரிப்பப்ளிக் டே பேரடே வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா கர்த்தவ்யா பாத். ஸோ அங்கே தான் வந்து இந்த இந்தியன் ரிப்பப்ளிக் டே பேரடே ஊர்வலம் அணிவகுப்பு வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ வேர்ல்டுலேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்டான கரன்சி வந்து எந்த நாட்டை சேர்ந்தது, எந்த நாட்டோட கரன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கரன்சியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா குவைத். ஸோ அந்த நாட்டோட கரன்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கரன்சி. ஸோ அது வந்து தின்னாரில் வந்து சொல்வோம். நெக்ஸ்ட் வந்து எஃப்டபிள்யூ எல்லிஸ் அவர் தான் வந்து என்னென்னா திருவள்ளுவரோட இமேஜ் வச்சு காயின்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஸோ இபிஎஃப்ஓ ஸோ இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆதரை வந்து என்னென்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் வந்து புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொதிகை சேனலில் வந்து எப்படி வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா டிடி தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஏர் இண்டியாவோட ஃபஸ்ட்டு ஏர் பஸ்ஸை என்ன பேர் வந்து வச்சுருக்காங்க பார்த்தோன்னா A350 அப்படின்னு சொல்லி இந்த ஏர் இண்டியாவோட ஃபஸ்ட்டு ஏர் பஸ்க்கு பேர் வந்து A350 அப்படின்னு சொல்லி வந்து நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அம்ரித் தரோஹர் ஸ்கீம் ஸோ இந்த அம்ரித் தரோஹர் ஸ்கீம் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து
ஸோ எந்த சைட்டோட ரிலேட்டட்னு பார்த்தோம்னா ராம்சர் சைட்டோட ரிலேட்டட் தான் வந்து எதுனா இந்த ஸ்கீம் அம்ரித் தரோகர் ஸ்கீம். ஸோ இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் டே வந்து எப்போன்னு பார்த்தோன்னா January 16. ஸோ இந்த 54th வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், ஸோ இதோட தீம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ரீபில்டிங் ட்ரஸ்ட். ஸோ அதுதான் வந்து இந்த 54th வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட தீமு ரீபில்டிங் ட்ரஸ்ட். ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட், ஸோ இந்தியாவில் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட்டை. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா புலித்தேவர் தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டரு. ஸோ 19th நான் அலைன்டு மூமெண்ட் சுமிட், ஸோ இந்த சுமிட் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா உகாண்டாவில் வந்து நடக்குது. ஸோ 19th நான் அலைன்டு மூமெண்ட் சுமிட் வந்து எங்கே நடந்திருக்குன்னா உகாண்டாவில் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்தியா வந்து குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 4th பிளேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் கஞ்சர், ஸோ எக்ஸசைஸ் கஞ்சர் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து நடந்திருக்குது. ஸோ இது ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸு எக்ஸசைஸ் வந்து யாருக்கும் யாருக்கும் நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தான் அப்படின்ற இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் கஞ்சர் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ டு கில் எ டைகர் அப்படின்ற இந்தியன் டாக்குமெண்ட்ரிக்கு வந்து என்னென்னா ஆஸ்கரில் வந்து நாமினேட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஜான்வரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம வந்து 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் எல்ஜிபி டெஸ்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் நம்ம வந்து சொல்லும் பொருளும் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெய் அப்படின்றது பொருள் என்னென்னு, ஸோ மெய் அப்படின்ற வேர்டுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோன்னா உண்மை, தேசம்னா நாடு, தண்டருள்னா குளிர்ந்த கருணை, பனினா தொண்டு, கூர்னா மிகுதி, எய்தும்னா கிடைக்கும், செம்மையருக்கும்னா சான்றோருக்கும், எல்லாரும்னா எல்லா மக்களும், ஏவல்னா தொண்டு, அல்லாமல்னா அதை தவிர், பராபரமேனா மேலான பொருளே, சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை, அஞ்சினர்னா பயந்தனர், முற்றும்னா முழுவதும், கருணைனா இரக்கம், மாறினா மலை, வீழும்னா விழும், கும்பினா வயிறு, ஆகாதுனா முடியாது, பூதலம்னா பூமி, நீள் நிலம்னா பரந்த உலகம், பார்னா உலகம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம சொல்லும் பொருளில் வந்து 600 டேர்ம் 3 இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்டிடியூட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூட்டில் நெக்ஸ்ட்டு 5 சம்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்க்கலாம்.